யாழ்ப்பாணத்தில் சர்வ கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் கேள்வி கேட்ட சக வேட்பாளர்களை அச்சுறுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் சீர்பட்டுள்ளார் எமது எம்பி எமது குரல் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சர்வ கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற போதே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த இந்நிகழ்வின்போது பொதுமகனொருவர் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களிடம் முன்வைக்கும் அரசியல் கொள்கை ஒற்றியாட்சியா சமஷ்டியா சுயநிணிய உரிமையா இலங்கையில் மூன்று தசாப்தமாக இடம்பெற்ற யுத்தம் இனப்படுகொலியா போர்க்குற்றமா போன்ற கேள்விகளை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் இளங்குமரனிடம் முன்வைத்தார் குறித்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிய இளங்குமரன் பலருக்கு ஒற்றையாட்சி என்றால் என்ன சமஸ்டி என்றால் என்ன என தெரியாது அதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு உள்ளது மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்திய பின் மக்களுக்கு எந்த தீர்வு வேண்டும் என்பதை மக்களிடமே விடுக்கின்றோம் என்றார் இதன்போது சக வேட்பாளர்களான மணிவண்ணன் உமாச்சந்திர பிரகாஷ் குறித்த கேள்விகளுக்குரிய பதில் வழங்குமாறு கோரியபோது சக வேட்பாளர்களை அச்சுறுத்தும் வகையிலும் ஒருமையிலும் தமிழ் தேசிய சக்தியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் இளங்குமரன் பேசியுள்ளார் இதனை அந்த கூட்டத்தில் இருந்த சக வேட்பாளர்கள் கடுமையாக எதிர்த்ததுடன் ஜேவிபி வேட்பாளர்களை அச்சுறுத்துகின்றது எங்களை அடக்கியாள நினைக்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் சுகாஷ் தெரிவித்துள்ளார்